எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் ஜெயார். நிக் வூஜிக் அவர்களுடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். December 4, 1982 ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் நகரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கும் போதே டெட்ரா அமீலியா சிண்ட்ரோம் அப்படின்ற நோயோட பாதிக்கப்படுது. அதனால அந்த குழந்தைக்கு ரெண்டு கால்களும் ரெண்டு கைகளும் இல்லாமல் வெறும் தலை மற்றும் உடம்போடு தாங்க அந்த குழந்தை பிறக்குது. இதை பார்த்து அவங்க அப்பா கதறி அழுதுகிட்டே வெளியே போயிடுறாரு. இதை பார்த்து அவங்க அம்மா, இது குழந்தையே இல்லை, இது வெறும் பிண்டம், இது என் குழந்தை இல்லை அப்படின்னு தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தையோட பிஞ்சு முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே அந்த அம்மாவோட மனசு இறங்கிருச்சுங்க. எனக்கு கடவுளே இந்த குழந்தைய பரிசாக கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்காரு. இவனை நாம வளர்க்கலைன்னா வேற யார் வளர்ப்பாங்க? இவனை சாதிக்க வச்சு இவனை போல உள்ள குழந்தைகளையும் சாதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதன் பிறகு தன் கணவரையும் தன் குழந்தையையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. சின்ன வயசுலேருந்தே நிக்குக்கு தான் ஒரு டிசேபிள் சைல்டுன்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமாக ஊக்கம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த குழந்தையும் சின்ன வயசுலேருந்தே பல விஷயங்களை சுட்டித்தனமாக பண்ணுவாங்க. எப்படின்னா 3 வயதுலேயே ஸ்கேட் போர்டோட கற்றுக்கிச்சான் அந்த குழந்தை. ஆமாம், அவருக்கு தான் கை கால்கள் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி ஸ்கேட் போர்டு ஓட்ட முடியும்னு கேட்குறீங்களா? முட்டிக்கு கீழே 2 விரல்கள் மட்டும் இருக்கு, அதை வைத்தே ஸ்கேட் போர்டோட கற்றுக்கிட்டாராங்க. அதே மாதிரி இந்த குழந்தை வாழ்க்கை முழுக்க பேசவும் செய்யாது, நடக்கவும் செய்யாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் நிக்கோட தொடர் முயற்சினால 6வது வயசில் அவர் நடக்க ஆரம்பித்தாரு. அதை தொடர்ந்து சில வார்த்தைகள் பேசவும் ஆரம்பித்தாருங்க. இதன் பிறகு நிக்குனுடைய பெற்றோர்களுக்கு அடுத்த 2 குழந்தைகள் பிறக்குது. நிக்குக்கு ஒரு தம்பியும் தங்கையும் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் நல்ல ஆரோக்கியமாக தான் பிறந்தாங்க. அதை பார்த்த நிக் கடவுள்கிட்ட ஏன் என்னை மட்டும் இப்படி படைச்சார்னு அடிக்கடி கேட்டு அழ ஆரம்பிச்சிருவாராம். அப்போது நிக்கோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஆரோக்கியமாக இருந்தாலும் அவங்க சாதாரண குழந்தைகள் தான், ஆனால் நீ எப்பயுமே எனக்கு ஸ்பெஷல், நீ எப்பயுமே ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது காலப்போக்கில் உண்மையாகவும் மாறிச்சு. நிக் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்காரு. அதனால அவர் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த பள்ளியில உள்ள பிரின்சிபல், இவரெல்லாம் இங்க படிக்க வைக்க முடியாது, இவர் படிக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிக்கினுடைய பெற்றோர்கள் இவனுக்கு கை கால்கள் மட்டும்தான் இல்ல, மற்றபடி இவனும் எல்லா குழந்தைகளையும் போலதான், எது சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவான், அழகா செய்வான் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த பிரின்சிபல் அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உடல்ல குறையுள்ள குழந்தைகள் எல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு ஆஸ்திரேலியாவில் சட்டம் வேறு இருந்தது. அதனால இவரை இங்கே சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல நிக்க சேர்க்குறாங்க. சில மாதங்கள் அவர் அங்கே படிக்கிறாரு. ஆனால் நிக்குக்கு அந்த ஸ்கூல் சுத்தமாக பிடிக்கலைங்க. நானும் சாதாரண மனுஷன்தான், என்னையே இங்கே சேர்த்திங்க அப்படின்னு ஸ்கூல் போகும்போது டெய்லி கதறிக்கிட்டே தான் போவாராம். இதே நேரத்தில் வேற ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு, எல்லா பள்ளிகள்லையும் எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கணும்னு பெட்டிஷன் போட்டாரு. அதை தொடர்ந்து எல்லா குழந்தைகளும் எல்லா பள்ளிகள்லையும் படிக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வருது. இதன் பிறகு எல்லாரும் படிக்கக்கூடிய சாதாரண பள்ளியிலேயே நிக்கையும் சேர்த்தாங்க. ஆனால் அதன் பிறகுதான் நிக்குக்கு பிரச்சனைகள் அதிகமானது. நிக் முதல் நாள் அந்த நார்மல் ஸ்கூலுக்கு போறாரு. இவரை பார்த்து எல்லாருமே வியக்கிறாங்க. இவருடைய போட்டோ நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வருது. இவரும் பிரபலமாக மாறிட்டாருங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நீடிக்கலை. அவர் நினைத்தது போல அந்த பள்ளியும் இல்லை, அந்த பள்ளி மாணவர்களும் இல்லை. அந்த பள்ளி மாணவர்கள் இவரை தொடர்ந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. டேய், நீ எல்லாம் எதுக்குடா இங்கே படிக்கிற, இதுக்கு பேசாமல் நீ செத்துடலாண்டா, உனக்கெல்லாம் படித்தாலும் வேலை கிடைக்குமா, அப்படியே வேலை கிடைச்சாலும் உன்னால் கல்யாணம் பண்ண முடியுமா, கல்யாணம் பண்ணாலும் உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா, அப்படியே பண்ணாலும் உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியுமா, அப்படி குழந்தையை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தையோட கையை பிடிச்சி உன்னால் நடக்க முடியுமா, நீ எல்லாம் படித்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு தினமும் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். பொறுக்க முடியாமல் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட சொல்லி அழுகிறாரு. அவருக்கு ஸ்கூலுக்கு போகவே சுத்தமாக பிடிக்கல. சரின்னு இவருடைய பெற்றோர்கள் இவருடைய உடலை சரி செய்யலான்னு அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இவரால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் திரும்பி ஆஸ்திரேலியாவுக்கே வந்துட்டாங்கங்க. திரும்ப அதே ஸ்கூலுக்கு போறாரு. அந்த மாணவர்கள் இவரை இன்னும் கொடூரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இவரை கீழே தள்ளி விடுறாங்க. அவருடைய ட்ரெஸ்ஸையெல்லாம் அவுத்து அவர் குடும்பப்படுத்துறாங்க. இதனால அவரால் பொறுத்துக்க முடியல. 10 வயசுல நான் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கணுமான்னு தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. அதனால தன் வீட்டில் உள்ள தண்ணி தொட்டியில குதிக்கிறாரு. முழுசா மூழ்கிறப்போ திடீர்னு அப்பா வந்துட்டாரு. என்னடா பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒன்றும் இல்லப்பா, தண்ணிக்குள்ள இன்னும் எவ்வளோ நேரம் என்னால் மூச்சு அடக்க முடியுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க அப்பா, எப்பவும் தண்ணிலையும் நெருப்புலையும் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும்டா, பார்த்து கவனமா முயற்சி பண்ணு, ஆனா முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க.
இதன் பிறகுதான் நிக்கு யோசிக்கிறாரு, நம்ம அப்பா அம்மா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கடந்த 10 வருடங்களா நம்ம பாத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு நாய் என்ன கிண்டல் பண்றான்றதுக்காக நான் சூசைட் பண்ணிக்கணுமா, இல்ல எங்க அப்பா அம்மாவுக்காக வாழ்ந்து ஏதாவது சாதிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நொடியே தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு தொட்டியிலிருந்து வெளியே வந்து தன் அம்மா கிட்ட பேசுறாரு. தன் அம்மா கிட்ட நடந்த முழு விஷயங்களையும் சொல்லி அழுகிறாரு. அப்போ அவங்க அம்மா அவரை சமாதானப்படுத்தி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் உள்ள ஆர்டிக்கலை படிக்க சொல்றாங்க. இவர் போலவே கைகள் இல்லாத ஒரு மனிதர் எந்த அளவுக்கு பெரிய அளவில் சாதிச்சிருக்காரு அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதியிருந்தது. அதை படிச்ச நிக் எனக்கு புரியுதுமா, கடவுள் என்னை எதற்காக படைச்சிருக்காரு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் முடிவெடுத்துட்டேன், இனி நான் என்ன போல உள்ள மக்களையும் இந்த உலகத்தில் உள்ள பல மனிதர்கள் வாழ்க்கையும் மாற்ற போறேன், அது மட்டும் இல்லாம சாதாரண மனிதர்கள் செய்யற எல்லா கடினமான விஷயங்களையும் நானும் செய்ய போறேமான்னு சபதம் எடுக்கிறாரு. உடனே நிக்கோட அம்மா, இப்பதான் நீ சரியான வழியில யோசிச்சிருக்க, நீ உன்ன டிசேபிள் பர்சன் நினைச்சிட்டு இருக்க, ஆனா நாங்க உன்ன ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருக்கோம், இனி நீ உன்ன ஸ்பெஷல் நம்ப ஆரம்பிச்சா இந்த உலகமே நீ ஸ்பெஷல் உன்னை கொண்டாடுவாங்கடான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பள்ளிக்கு நிக் போறாரு. மீண்டும் அந்த மாணவர்கள் இவரை கிண்டல் பண்ணாங்க. ஆனா இவர் யாரையுமே துளி கூட கண்டுக்கலைங்க. எப்பவுமே நாம ஒரு விஷயத்தை கண்டுக்கிட்டாதான் அது பெருசாகும், நாம அதை கண்டுக்கவே இல்லைன்னா அது தானாவே மறைஞ்சிடும். அதே மாதிரிதான் இவர் யாரையுமே கவனிக்காததால அந்த பசங்க இவரை கிண்டல் பண்றதை நிறுத்திக்கிட்டாங்க. அதன் பிறகு பல புது புது விஷயங்கள் கத்துக்கிறதுல தன்னுடைய நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சாரு நிக். ஸ்விம்மிங், சர்ஃபிங், ஃபுட்பால், கிரிக்கெட், கோல்ஃப்னு பல விஷயங்களை கத்துக்கிட்டாருங்க. கிரிக்கெட், கோல்ஃப் போன்ற விளையாட்டுகளை பேட்டை தன் கழுத்துக்கிட்ட பிடிச்சு விளையாட கத்துக்கிறாரு. அவருக்கு இருக்கிற அந்த 2 கால்விரல்களை வச்சு சாப்பிட கத்துக்கிறாரு. படிக்க, எழுத, டைப் பண்ண அத்தனை விஷயங்களையும் கத்துக்கிட்டாருங்க. இவர் டைப்பிங்ல ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டாரு. ஒரே நிமிஷத்துல தன் கால் விரல்களை வச்சு 75 வார்த்தைகளை டைப் பண்ணி காட்டியிருக்காரு. இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்குங்க. இதை தொடர்ந்து இவரோட 17 வயசுலயே இவங்க ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ல இவரும் ஒரு கெஸ்டா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா அதை அவர் மறுத்துடுறாரு. எனக்குலாம் எதுவும் பேச தெரியாது, எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அப்ப அங்க உள்ள வாட்ச்மேன் இவர்கிட்ட வந்து, தம்பி நீ வேற எதுவுமே பேச வேணாம், உன் சொந்த கதையை மட்டுமே சொல்லுப்பா, அது மட்டுமே போதும்னு சொன்னாரு. உடனே அந்த வாட்ச்மேன் கொடுத்த உத்வேகத்தோடு இவர் மேடையில பேச சம்மதம் தெரிவிக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன் நாளும் வந்தது. மேடையில பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் பட்ட அவமானங்கள் அதையும் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு எப்படி சக்சஸோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. அரங்கு முழுக்க ஒரு அமைதி நிலவுச்சு. இவர் பேசி முடிச்சதும் எல்லார் கண்களையும் கண்ணீர். பேசி முடிச்சதும் 6 வாரத்தில் அப்படியே கைத்தட்டி அமர்க்களை படுத்துறாங்க. அதன் பிறகுதான் இவருக்கு இன்னும் நம்பிக்கையே அதிகமாச்சுங்க. இதை தொடர்ந்து ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து காமர்ஸ் படிக்கிறாரு. 20 வயசுலேயே படிச்சு பட்டமும் வாங்கிட்டாருங்க. அதன் பிறகு ஃபினான்ஷியல் பிளானிங்ல கை தேர்ந்தா மாதிரி அதுல வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை தொடர்ந்து தன்னுடைய 23வது வயசுல ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை உருவாக்குறாரு. அதற்கு லைஃப் வித்தவுட் லிம்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதன் மூலமா இன்னும் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்யறாருங்க. 2007ல நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க முடிவெடுத்து நிறைய ஊர்களுக்கு போய் நிறைய நகரங்களுக்கு போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்காகவே ஒரு தனியாக ஒரு கம்பெனியை உருவாக்குனாரு. அந்த நிறுவனத்தோட பெயர் ஆட்டிடியூட் இஸ் அல்டிடியூட். உங்களால் உங்கள் ஆட்டிடியூடை மாற்ற முடிஞ்சால் இந்த உலகத்தையே உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு பல நகரங்களுக்கும் போய் சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு சிட்டிலையும் இவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க. 17 வயசுல அவர் கொடுக்க ஆரம்பித்த அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அவருக்கு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு உத்வேகத்தை கொடுத்ததுன்னு சொன்னார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால தான் என்னால் இன்றைக்கி இவ்வளோ பேச முடிஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எப்போவுமே சரியாக பயன்படுத்த கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிக் மற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஸ்கூல் காலேஜுக்கு மட்டும் போய் பேசாமல் ஜெயில், ஆர்ஃபனேஜ், இயற்கை பேரழிவுகள் நடந்த இடம், போர் நடந்த இடம், அகதிகள் வாழக்கூடிய இடம்னு பல இடங்களுக்கு போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க. அப்படி ஒரு முறை சவுத் அமெரிக்காவுக்கு போனப்போ தன் சேமிப்பில் இருந்த 20,000 டாலர்களை அங்கே உள்ள 7 மக்களுக்கு கொடுத்தாருங்க. இதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போய் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அங்கே உள்ள 7 மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஏராளமான உதவிகளையும் செஞ்சிருக்காரு. இந்தியா கூட 2 முறை வந்திருக்காருங்க. மும்பை மற்றும் டெல்லியில் இவரோட பேச்சை கேட்க ஏராளமான மக்கள் வந்திருந்தாங்க. இவர் இதுவரைக்கும் 12க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய பிரசிடென்ட்டோட உட்கார்ந்து சாப்பிட்ருக்காரு. அந்த அளவுக்கு பிரபலம். என்னோட ஆட்டிடியூடும் என்னாலையும் முடியுன்ற நம்பிக்கையும் தான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம்னு சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி பல இடங்களுக்கு ஸ்பீச் கொடுக்க போறப்போ 2008ல ஒரு இடத்துல ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அந்த பெண்ணும் நிக்கும் கொஞ்ச நாள் நட்பா பழகுறாங்க. கூடிய விரைவிலேயே அந்த நட்பு காதலாக மலர்ந்தது. அதன் பிறகு 12 பிப்ரவரி 2012 அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ 4 குழந்தைகள் இருக்குங்க. 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து
மோட்டிவேஷனல் ஸ்பீச் மட்டும் இல்லாம இன்னும் வேற ஏதாவது வித்தியாசமா பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. அப்பதான் சரி புத்தகம் எழுதலான்னு புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாரு. முதல் முதல்ல 2007 தன்னுடைய சுயசரிதைய லைஃப் வித்தவுட் லிம்ஸ் என்ற பேர்ல புத்தகமா வெளியிட்டாரு. அந்த புத்தகம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. அதை தொடர்ந்து அன்ஸ்டாப்பபிள், லிமிட்லெஸ் யுவர் லைஃப், வித்தவுட் லிமிட்னு அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவை எல்லாமே மிகுந்த வரவேற்பையும் பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பல புத்தகங்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர்னு மட்டும் இல்லாம ஒரு முறை அவருக்கு ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சரி அந்த வாய்ப்பை ஏன் தவற விடுவானேன்னு அந்த ஷார்ட் பிலிம்ல நடிக்கிறாரு. பட்டர்ஃப்ளை சர்க்கஸ் அப்படின்ற அந்த ஷார்ட் பிலிம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதன் மூலமா அவருக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் ஆக்டர் பட்டமும் கிடைக்குதுங்க. இதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு நாடுகளுக்கும் பல இடங்களுக்கும் போய் ஸ்பீச் கொடுக்கிறாரு. அப்படி ஒரு முறை ஒரு ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுத்து முடிச்ச பிறகு பார்வையாளராக இருந்த ஒருத்தர் இவரை பார்த்து கேட்கிறாரு, எப்படி தோல்வியிலிருந்து மீண்டு வருவதுன்னு கேட்டாரு. அதற்கு இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா டக்குன்னு தரையில் விழுந்துட்டாரு. பிறகு தன்னுடைய நெற்றியால மட்டுமே பல முறை முயற்சி செஞ்சு எழுந்து நின்னாரு. ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் இல்லாம வெறும் நெற்றியால் மட்டுமே எழுந்ததை பார்த்து மொத்த கூட்டமும் பிரமிச்சு போச்சு. மிரண்டு போய் உற்சாகத்தோட கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க, பலத்த கைத்தட்டல்கள் கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் அவர் சொல்றாரு, தோல்விகள் நம்மளை பலப்படுத்ததான் வருமே தவிர துன்பத்துக்கு ஆளாக்க வராது. நான் தோல்வி அடைந்தா ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, 1000 முறை கூட மீண்டும் எழ முயற்சி செய்வேன். மீண்டும் எந்திரிக்கிற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்படித்தான் தோல்வியை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் நம்பிக்கையை கைவிடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் தோல்வியை ஃபேஸ் பண்ண சிறந்த வழின்னு சொன்னாருங்க. அதே மாதிரி நிக் எந்த மேடையில் பேசினாலும் இந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருக்கவே மாட்டாராங்க. அது என்ன வார்த்தைனா, இஃப் யூ கெனாட் கெட் அ மிராக்கல் பிகம் ஒன். உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கலைனா நீங்களே அதிசயமா மாறுங்க, உங்களுக்கான அதிசயத்தை நீங்களே உருவாக்குங்கன்னு சொல்வாராம். அதே போல நிக் வாழ்க்கையில எந்த ஒரு அதிசயமே நடக்கலைங்க. இது எதுவுமே அவருக்கு அதிர்ஷ்டத்தினால வந்ததில்ல, அவருடைய கடும் முயற்சியினாலையும் பயிற்சியினாலையும் வந்தது. அவருக்கான அதிசயத்தை அவரே உருவாக்கி இருக்காருங்க. ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் இல்லாத ஒரு மனிதனால இவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியுதுன்னா அப்போ ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனால எவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியும்னு ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. என்னாலையும் சாதிக்க முடியும், என்னாலையும் சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ள இருந்தாலே போதும், உங்களாலையும் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் முயற்சியை கைவிடாம நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களாலையும் மிகப்பெரிய இலக்குகளை அடைய முடியும். நீங்க நிர்ணயித்த இலக்கை நீங்க நினைச்ச நேரத்தை விட பாதி நேரத்தில் அடைய இந்த கதை உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னுவதெல்லாம் உயர்வு.